தமிழ் சினிமாவில் இந்த வாரம் என்னென்ன புதுப்படங்கள் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது, எந்தெந்த புதுப்படங்கள் எந்தெந்த தேதியில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் நட்டி நடிப்பில் இந்த வாரம் வெப்பு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது, ஆகஸ்ட் 4ஆம் தேதி. இந்த படம் த்ரில்லர் ஜேர்னலில் இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. பிரியமுடன் பிரியா இந்த படமும் இந்த வாரம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் லீடாக நடித்த முருடன் படம் இந்த வாரம் தியேட்டரில் ஆகஸ்ட் 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. ஹாலிவுட் படம் இந்த வாரம் தமிழ் டப்புடு தியேட்டர் ரிலீஸ் படம் மெக் பார்ட் 2. இந்த படம் இந்த வாரம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி இந்தியாவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் இந்த 4 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் இப்போதைக்கு 4 படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. வெப், பிரியமுடன் பிரியா, முருடன், மெக் பார்ட் 2. இந்த 4 படங்கள் புதுப்படங்களாக இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த வாரம் என்னென்ன படங்கள் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. மார்வல் ஸ்டுடியோஸில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி அஃபிஷியலாக அடுத்ததாக ப்ளூரே ஒரிஜினல் ஆடியோவில் ரிலீஸ் ஆக இருக்க படம் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஆகஸ்ட் 2 தமிழ் டப்புடு வெர்ஷன்ஸ் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. த அன்ஃபார் வீரப்பன் இந்த படம் அஃபிஷியலாக இந்த வாரம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடம், மலையாளம் இந்த 6 லாங்குவேஜில் ஆகஸ்ட் 4 ரிலீஸ் ஆகுது. மலையாள படமான நேமர் படம் இந்த வாரம் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ஆகஸ்ட் 8 தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் இந்த 4 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. மற்றும் மாயோன், போர்த்தொழில் இது போன்ற படங்கள் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இந்த வாரம் இந்த படங்கள்லேருந்து அறிவிப்பு வெளியாகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சொன்ன படங்களெல்லாம் இந்த வாரம் தியேட்டர் மற்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. இந்த வாரம் தியேட்டர் மற்றும் ஓடிடி ரிலீஸஸில் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு படத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க.